கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக் கடலே காஞ்சியின் கருணைக் கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நான் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வருகின்ற பல அன்பர்கள் பலர் ஒருவரல்ல பலர் என்னிடம் பொதுவாக சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் வாழ்ந்த காலத்தில், இப்போ அவர் பெரியவர் இறந்து முக்தி அடைந்து 26-27 வருஷங்கள் ஆகிறது. அதனால் இப்போ அந்த வயதில் இருக்கின்றவர்கள், அடுத்த பெரியவர் காலத்திலேயே வாழ்ந்தவர்களிலே கூட பலர் நாங்கள் பெரியவரை பற்றி அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியாமல் போச்சு, அவரை நாம் தரிசிக்கிறதுக்கு தவறிட்டோம், அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு பெருமை, இருந்தாலும் அவரை தரிசிக்கிறதுக்கு தவறிட்டோம், அவர் பற்றி இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்பொழுது அடையப்பா எப்படியெல்லாம் நமக்காக ஒரு குரு இந்த மண்ணில் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார் அப்படின்னு தோன்றுகிறது. அவரை பற்றி எங்களுக்கு அவர் ஏதாவது அவர் எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தார், அவருடைய குடும்ப பின்புலன் இவைகளெல்லாமும் தெரிந்தால் தேவலை என்று பலர் பல நேரங்களிலே பல தருணங்களிலே கேட்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியினுடைய கர்த்தாவான பெரியவர்களை பற்றி, பெரியவருடைய இந்த பயோடேட்டா, அதை நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? அது 1894 வருடம், இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். போன நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு, அதற்கும் முந்தின நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி 1894 மே மாதம் 20ஆம் தேதி பிரதமை திதி அனுஷ நட்சத்திரத்தில் பெரியவர் அவர்கள் ஜனித்தார். அடுத்து 20ஆம் நூற்றாண்டு, அதாவது 13/2/1907 அவர் சன்னியாசத்துக்கு வந்துட்டார். அதாவது 94 பிறக்கிறார், 97 13 வயசுலெல்லாம் அவர் சன்னியாசத்துக்கு வந்துட்டார். அந்த சன்னியாசத்துக்கு அவர் வந்த விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அலாதியானது. பெருமுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் கிராமம், அந்த கிராமத்தில் அப்போது 66வது மடாதிபதி, பெரியவர் 68வது மடாதிபதி, அப்போ 66வது மடாதிபதி வர்றார். அப்பா அம்மா இவரை அழைத்து கொண்டு போகிறார்கள் தரிசனம் செய்வதற்காக. எப்பொழுதுமே குரு தங்கியிருக்கும் பொழுது தேடி சென்று நமஸ்கரிக்க வேண்டும். குரு தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் போல தான் அதுவும். அதனால் அந்த வாய்ப்பை விட்டு விடக்கூடாது. நாம் மட்டும் பண்ணால் பத்தாது, நம்ம இருக்கிற எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கும் அது கிடைக்கும்படி செய்யணும். பெரியவர் குடும்பத்தில் அப்பா அம்மா அவர்களுடைய அத்தனை குழந்தைகளோடும் போய் அந்த பெரியவரை, அதாவது குருவை தரிசிக்கிறார்கள். அந்த 66வது பீடாதிபதி இருக்கிறாரே, அவர் விதிவசத்தாலே சொல்ப காலத்திலேயே முக்தி அடைந்து விடுகிறார். இப்போ அந்த இடம் காலியாக இருக்குது. 67வது பீடாதிபதியாக இருக்கின்றவருக்கு இப்போ ஒரு தேவையும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் பெரியவர் இப்போ அவரை போய் பார்த்துட்டு வந்த உடனே, வீட்டுக்கு வந்த பிறகும் கூட பெரியவருக்கு அவர் நினைவாகவே இருக்கிறது. அதாவது சாதாரணமாக அந்த 13 வயசு பிராயத்தில் நமக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் சக வயசு தோழர்களோடு எல்லா விதமான விளையாட்டும் விளையாட தோன்றும், ஆடத் தோன்றும், பாடத் தோன்றும், குதிக்கத் தோன்றும், நீச்சல் அடிக்க தோன்றும், தூங்கத் தோன்றும், சாப்பிடத் தோன்றும். இது அந்த வயசுக்கு உண்டானது. ஆனால் பெரியவருக்கு வித்தியாசமாக அங்கே போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த மடாதிபதியே மனசுக்குள்ளே இருக்கார், அந்த குருவே மனசுக்குள்ளே இருக்கார், அவரை திரும்ப போய் பார்க்கணும்னு தோணுகிறது. என்ன பண்ணுறாரு தெரியுமா? தன் வீட்டிலிருந்து சொல்லாமல் கொள்ளாமல், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு கிடையாது, சொல்லணும் கொள்ளணும்னு கூட தோணலை, அப்படியே அந்த பிரஜையோடையே அவர் போய் என்ன பண்ணுறார், திரும்ப மடத்துக்கு போய் அந்த மடாதிபதி முன்னாலே நிற்கிறார். அவரும் பார்த்துட்டு, இப்போ தான் நான் கொஞ்சம் முந்தி வந்துட்டு போனேன், திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு பார்த்து விட்டு அந்த இடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்குறார். அங்கே நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்குறார், திரும்ப வந்திருக்கியே, சொல்லிவிட்டு வந்தியா சொல்லாமல் வந்தியா அப்படின்னு கேட்குறார். சொல்லாமல் தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட இவர் முகத்தில் ஒரு பிரகாசம். அதாவது இப்போ ஒரு மடாதிபதி மடத்துக்கு தேவை, ஒரு சர்ச்சிங் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது மடம் அப்படிங்கிறது துறவிகளோடு, அது துறவி ஸ்தானம். அந்த இடத்துக்கு சின்ன வயசுலேயே ஒருத்தர் வந்துட்டாக்கா அவரை அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு மிகச்சிறந்த மடாதிபதியாக ஆக்குவது ரொம்ப சுலபம். அது காஞ்சி மடத்தினுடைய வழக்கம். பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுதே விட வேண்டும். சின்ன வயசுலேயே வந்துட்டால் தான் அது சிறப்பாக இருக்கும். எப்படி சின்ன வயசுலேயே பூனல் போட்டுறோமோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அப்போது இவர் அதற்கு தோதாக அந்த மடாதிபதிக்கு படுகிறார். அதனால தான் அவர் அந்த கேள்வி கேட்டார். சொல்லிட்டு வந்தால் பற்று இருக்கிறவன் தான் வீட்டில் நான் ஒரு இடத்துக்கு எங்கே போகிறேங்கிறது சொல்லிட்டு வருவான். பற்று இல்லை அப்படிங்கிறது இந்த பதில் இருக்குல்லவா, அது காட்டுகிறது. அதற்கப்புறம் போய் உங்கள் அப்பா வர சொல், நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல் என்கிறார். இவரும் இது மாதிரி எனக்கு என்னமோ போய் பார்க்கணுன்னு தோணித்து நான் போய் பார்த்தேன், அப்போ உங்களை வர சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பாவுக்கு குரு அழைக்கிறார் அப்படின்னு உடனே அவர் கல்வி இலாக்கா பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, ஸ்கூல், அதில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற ஒரு அதிகாரியாக அவர் இருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு இடத்துல உத்தியோகம் கிடையாது, அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும், டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்கொண்டே இருப்பார். அவர் அந்த காலத்தில் அவர் உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, குரு அழைக்கிறார்னு உடனே ஓடி வரார். வந்த உடனே அவரை அமரச் செய்து அவர் சொல்கிறார், நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது, நான் ஒன்று கேட்பேன் நீ தரணும் அப்படின்னு சொல்லும்போது, குரு கேட்டு நான் எதையாவது மறுப்பேனா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், உன்னுடைய பிள்ளை சுவாமிநாதன், அந்த பிள்ளையை நீ இந்த மடத்திற்கு மகானாக தந்துவிட வேண்டும், துறவியாக தந்துவிட வேண்டும் அப்படிங்கிறார். திக்குங்கிறது இருந்தாலும் மறுக்க முடியல. அவர் என்ன பண்ணுறார், நான் என் மனைவிகிட்ட கலந்து பேசி பிறகு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை அப்படி தான் செய்யணும், போ உன் மனைவியோடையும் கலந்து பேசு அப்படிங்கிறார். இவருக்கு 5 பிள்ளைகள். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆதிசங்கரர் 6 வழி பாதை, சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், காணாபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வழி பாதை இருக்கு இல்லையா, அந்த 6 வழி பாதை இவர் வீட்டுக்குள்ளேயே இருப்பது போல் இவர்கள் 6 பேர், அவங்களுடைய பேர்லேயே அதெல்லாம் இருக்குது. பெரியவர் பேர் சுவாமிநாதன், இவர் முருகன், கௌமாரம். அடுத்து இவருடைய அண்ணா பேர் கணபதி, இவர் காணாபத்தியம். தங்கை லலிதாம்பா, சாக்தம். அப்பா சாம்பமூர்த்தி, சௌரம். தம்பி சதாசிவம், சைவம். இன்னொரு தம்பி கிருஷ்ணமூர்த்தி, வைஷ்ணவம். அம்மா பேர் மகாலட்சுமி. இவங்க குடும்பமே இந்த 6 வழி பாதை இருக்கு இல்லையா, அதற்கு ஃபிட்டானது போல் ஒரு அமைப்பு. அந்த குடும்பத்தில் கௌமாரம் அப்படிங்கிற அந்த முருகனை பிரதிபலிக்கிறதாக இருக்கக்கூடிய ஒரு ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய சுவாமிநாதனைத்தான் அந்த குரு இந்த மடத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார். இப்போ மனைவிக்கிட்ட பேசும்பொழுது, பெரியவர் ரொம்ப நன்றாக படிக்கக்கூடியவர், ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடியவர், ஏகாகிரகி, ஒரு தடவை படித்தா அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே பிடிச்சி வச்சுக்கக்கூடியவர். அதனால் படித்து பெரிய கலெக்டராக இன்ஜினியராக வருவார் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இவரை போய் மடத்துக்கு கேட்குறாளே அப்படின்னும் பொழுது அவர்கள் கேட்டால் அர்த்தம் இருக்கும். எதுக்கும் ஜாதகத்தை பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த ஜாதகம் பார்க்க முடிந்து அவருடைய உறவினர்களில் ஒருவரை அழைத்து பெரியவருடைய ஜாதகத்தை கொடுத்து, இந்த ஜாதகம் இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொல் அப்படின்னு உடனே அவர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே பிரமித்து போகிறார். சுவாமிநாதன் ஆகிய நம்ம பெரியவரை கூப்பிட்டு கால் அலம்பி கொண்டு வா என்கிறார். அவர் காலை அலம்பி கொண்டு வந்த உடனே ஒரு மேஜை மேலே அப்படி தூக்கி உட்கார வச்சு அந்த கால்களில் இருக்கக்கூடிய பாதத்தை பார்க்கிறார், பாத ரேகைகளை பார்க்கிறார். அதில் சங்கு சக்கர அமைப்பு அவர் கண்களுக்கு தெரிகிறது. அதை அப்படியே தலைமேலே வைத்து கொள்கிறார். வைத்து கொண்டே சொல்லுகிறார், இது எவருக்கும் அகப்படாத பாதங்கள், இவர் ஜென்மா எடுத்திருப்பதே நம்மளையெல்லாம் கிடைத்தேற்றுவதற்காகத்தான், உங்கள் வயிற்றில் இவர் பிறப்பதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், இவருடைய ஜாதகத்தில் இல்லறம் குடும்பம் நீங்கள் நினைப்பது போலெல்லாம் கிடையாது. இவர் குடும்ப வாழ்க்கை நீ சொல்லுகிற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாக்கா 1000 பேருக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை அது. இவர் உலகத்துக்கான காலகாலத்துக்குமான மிக மிக மேலான ஒரு பெரு வாழ்க்கை வாழப்போகிறார். அதனால் இவருக்கு சந்நியாசம் அப்படிங்கிறது தான் விதிக்கப்பட்டது. சன்னியாசியாக இருந்தாலும் அந்த சந்நியாசத்துக்கும் மேலான ஒரு நிலையிலே மகானாக மகானுக்கும் மேலான நிலையிலே பரம்பொருளாகவே இவர் கருதப்படுவார். இந்த ஜாதகம் அதை எடுத்து சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவருடைய கால்களை அவர் தன் சிரசிலே வைத்து கொள்ளுகிறார். அதுக்கு பிறகு அப்பா அம்மா சம்மதம் சொல்லாமல் இருப்பார்களா, அவர்கள் போய் சம்மதம் சொல்ல, அதற்கு பிறகு பெரியவரும் சம்மதம் சொல்ல 13 வயசில் காஞ்சி மடத்திற்கு அவர் ஒரு சன்னியாசியாக போய் சேர்ந்து பட்டமேற்றுக்கொண்டார். அவர் பட்டமேற்றுக்கொண்ட நாள் தான் 13/2/1907. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 1894ஆவது வருஷம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெரியவர் 1994ஆவது வருஷம் அதே அனுஷ நட்சத்திரத்தில் அவருடைய 100வது வயதில் முக்தி அடைந்தார். அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு பிரதமை திதி, அதே மாதிரி அவர் இறப்பின் பொழுதும் பிரதமை திதி. அதாவது ஒரே நட்சத்திரம் ஒரே திதியில் ஒருத்தர் தோன்றி ஒருத்தர் மறைவது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பு. ஜாதகமும் அபூர்வம், பிறப்பிறப்பும் அபூர்வம், வாழ்க்கையும் அபூர்வம், சொன்னதெல்லாமும் அபூர்வம். இது பெரியவரை பற்றி அடிப்படையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.